தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அன்புடன் வாழ்ந்தால் என்றுமே இன்பம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. மரபுக்குள் செலவை வகுக்கும் குடும்பம் வாழும் சிறப்புடனே. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அன்புடன் வாழ்ந்தால் என்றுமே இன்பம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. விஞ்ஞான அறிவினை ஊட்டி அருள்வாய், மூகனுக்கு அருள் செய்த மூகாம்பியே, முழுவதும் எல்லா பொருளும் தந்துடாயோ அப்பா. உன்னை வேண்டியிருக்க அம்மா, நல்லா நடக்கணும். மீனாட்சி, மீனாட்சி, மதுரை மாநகர் மீனாட்சி, மாநகர் வாழும் மீனாட்சி. உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன கமேன்? இதுதான் நம்ம ஆளுகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா? வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான், சாப்பிட்டுட்டா சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். சினிமா தேட்டருக்கு போயிருப்பான், அங்கே போய் சினிமாவுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பான். சினிமா தேட்டருக்கு என்ன விவசாயம் பண்ணமா போகிறோம்? என்ன உள்ளே வந்துட்டு அப்புறம் வரவான்னு கேட்குறேன். இதுதான் உள்ளவா? நான் வெளியே நினைச்சேன். அது சரியாக ட்ரீட்மெண்ட் ஆகாமல் டிஸ்சார்ஜ் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன எப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணிக்கிறேன். என்னப்பா யார் நீ? ஹலோ சார், இந்த ஏ டு இசட் அழகராஜா, ஏ டு இசட் அழகராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார், காலையில தூங்கி எழுந்து பல்லு துளக்கிற பேஸ்ல இருந்து ரொம்ப புதுசு, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கொளுத்து வைக்கிற கொசுவத்தி சுருள் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான புது புது ப்ராடக்ட்ஸ்களை அறிமுகப்படுத்தி ஆஃபர்ல விற்கிறது நம்ம தொழில். ஓ, இந்த வேலையா உனக்கு? ஒரு புறா இதெல்லாம் பொருள் எல்லாம் தூக்கிட்டு அழகிறீங்களா? அதுக்குள்ள என்ன இருக்கு? ஜஸ்ட் அ மினிட். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் தான் கரண்டி. என்ன விசேஷம்? இந்த கரண்டியால ஏதாவது கிண்டினீங்கன்னா கிண்டறது தீஞ்சிரும், ஆனா கரண்டிக்கு ஒண்ணுமே ஆகாது. அது எப்படிப்பா தீஞ்சு போகுது? கரண்டிக்கு ஒண்ணும் ஆகுது, சூடு ஏறாதா? இந்த கரண்டியால கிண்டறவங்க கைக்கு ஒண்ணுமே ஆகாது. எப்படி? ஸ்பெஷல் கைப்பிடி போட்டிருக்கு, சூடே ஏறாத ஸ்பெஷல் கைப்பிடி. இது எதுக்கு? இதெல்லாம் என் முன்னாடி சரியா வராது. கரண்டிய தொட்டா பளிச்சுன்னு இழுத்துக்கிட்டே கிடக்கணும். அந்த மாதிரி ஏதாவது கரண்டி இருந்தா சொல்லு. சூடே வராதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த கரண்டிய? சரியா வராது. நீங்க என்ன தம்பின்னு
மெல்ட் ஆயிட்டா. மெல்ட் ஆகல, மென்டல் ஆயிட்டா. மாமா போதே தீபாவளி தள்ளுபடியில உங்களுக்காக 55 ரூபான்னு அது மாதிரி 50 ரூபாய்க்கு வாங்கினா 5 ரூபாய் என்னமா அவன் கொடுக்குறான் அது சொல்றான். அக்கா இந்த கண்டியை நீங்க சும்மா நேரம் நேரம் நீட்டி என் மூஞ்சி மூஞ்சி மறைஞ்சிட்டு இருக்காத. அவன் பார்த்துட்டு இருக்கல்ல. வாங்காட்டினாலும் பரவாயில்லக்கா, நான் வரேன்க்கா, நான் வரேன். ஏன்ப்பா ஏன் அப்படி போற? இவர் எதாவது சொன்னாரா? ஆமாக்கா, இவர் ஒரு செட்டு கூட வாங்கலக்கா, வெளியே போடான்னு சொல்லிட்டா இருக்கா. என்ன இவன் எதை எடுத்தாலும் 1 ரூபாய், எதை எடுத்தாலும் 50 ரூபான்றான். நேற்றுக்கு அப்படித்தான் ஒருத்தன் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா பொருளையும் போட்டுக்கிட்டு எதை எடுத்தாலும் 5 ரூபா, எதை எடுத்தாலும் 5 ரூபான்னு. நான் அவன் வச்சிருந்த பெட்மாஸ் ரேட் எடுத்தான். இதை எடுத்தா 5 ரூபா இல்லைங்க, வேற விளையாட்டு பொருள் எடுத்தா தான் 5 ரூபான்னா. அது மாதிரி இவன் எதை எடுத்தாலும் சொல்கிறான். இவர் சொல்றதை நீ கேட்காது. இவர் என்ன சொன்னாரு? அதை வாங்க மாட்டேனாரா? நான் சொல்றேன், இப்போ நான் வாங்க போறேன், 4 செட்டு வச்சுட்டு போ. மடியில உட்காந்து பேன பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? செங்கல வச்சு சமாதி அண்ணன் தம்பி உதய மாட்டான். இங்கேயே தூக்குறான், இருக்கதையும் எடுத்துட்டு போயிட்டான். சரி சரி, வெட்டி பேச்சு பேசினதுனா போதும். தீபாவளி வருது, வீடு பூரா ஒற்ற அடிச்சு சுத்தமா வைங்க. வீடு பூரா ஒற்ற அடிக்குது. என்னங்க ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்க. எதையாவது மறந்து விட்டுட்டு போயிட்டீங்களா? ஆமாண்டா, உன்னை விட்டுட்டு போயிட்டேன்லடா. அதான்டா, என்ன பொண்டாட்டிய டேடேன்றான். நேரா ஆபீஸ்க்கு போனா எதுவுமே ஓடல. அதனால பார்த்தேன், கப்புன்னு லீவ் போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சரி, இந்த இந்த பூவை வச்சுக்கோ. அத்தைக்கு? இந்த அத்தை நொத்தை எல்லாத்துக்கும். வரும்போது அப்படியே ஒரு அல்வா பாக்கெட் வாங்கி வந்துறேன், அதையே கொண்டு போய் கொடு. சரி, அது போட்டோம். தலை எங்க இருக்கு? தலை கூட தெரியாம இருக்கீங்க. ஒண்ணும் இல்லை, கல்யாணம் ஆனதுல இருந்து தலையும் புரியல, அதுவும் புரியல. கொஞ்சம் திருப்ப கிருத்தி, இதே மூட்ல நம்ம நேரா வெளியே கிளம்புறோம். வெளியே வா. ஐயோ, நான் வரலப்பா, அத்தை திட்டுவாங்க. எப்ப பார்த்தாலும் அத்தை அத்தை தானே, அதை பத்தி நீ கவலைப்படாத. நேரா இதே மூட்ல பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போயிட்டு அப்படியே சினிமாவை பாக்குறோம். சினிமாவை பார்த்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல டிஃபனை சாப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வரோம். அப்புறமா சௌக்கியமாடா? என்ன சொல்றீங்க? என்ன டவர் கிடைக்கலாம்?
அழுதே வந்துருவான். அது மாதிரி திக்கி திக்கி ஒவ்வொரு வார்த்தையா சொல்றான். அவன் சொல்றது இருக்கா, நீங்க திக்காது பேசாம இருக்க. ஏமா என்ன ஜம்மன் ரச பண்ணிட்ட, எங்க வெளியில போறியா? என்ன இல்லமா, வீட்டுல போர் அடிச்சுதா? அதான் அடிச்சுட்டு போலாங்க. போர் அடிக்குமே, தெரியாது கல்யாணம் ஆனவங்க இதை ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பீங்களா? பின்னா வீட்டுல அவங்க எப்படி இருப்பாங்க? நம்மதான் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் லைட்டை போட்டு பழைய கதையா பேசிக்கிட்டு இருப்பான். பாவ சின்ன சின்னங்க லைட்டை எப்படி ஆஃப் பண்ணி நிர்வாகத்தை பண்ணலாம் இல்லையா? நீ என்ன பண்ற, நாளைக்கு வீட்டுல நான் பீச போட்டு இருட்டாயிரும் சத்தம் போட்டு பேசுறேன். நீங்க எப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு நாளா கொடுத்து குடும்பம் நடத்துறீங்க? அதை ஏட்டாக்கு எனக்கு அழுக வந்துருச்சு. என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என் கர்ச்சீப்பை எடுக்கிறேன் வந்துகிட்டே இருந்துச்சு. பலரும் கண்ணத்துல ஒரு அறை, அப்புறம் தான் தெரிஞ்சது நான் எடுத்தது என் கர்ச்சீப்பு இல்ல. பக்கத்துல உள்ள பொம்பளை சேலையை குடிச்சு எடுத்திருக்கேன். அது யாரு? இவங்க அம்மா உட்காந்துருக்கா பக்கத்துல. இவளை சினிமா கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு வந்துட்டா. அன்னை இருந்து சினிமாவுக்கு போட. சரி சரி, இப்ப நீ மட்டும் போயிட்டு வாப்போ. அவ எதுக்கே அப்பா? என்ன அவன் மட்டும் தனியா போய் என்ன பிரச்சனை? கிருத்தி வா, போலாம் வா. நீ போ. பிள்ளைய மருமக பொண்ணையும் என்னுடைய பர்மிஷன் எல்லாமே நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டா. அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கல்யாணம் பந்தல்ல என்ன சொன்னாங்க? இன்னைக்கு பந்தல்ல 25 பவுன் நகைய போட முடியல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசத்திலேயே ரெண்டு மாசத்திலேயே போட்டுறோம்னு சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் அதை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? அவங்க என்ன கஷ்டமோ ஏது கஷ்டமோ, நீ ஒரு பொம்பளையா இருந்து நகைக்கு இவ்வளவு ஆசைப்படக்கூடாது. அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 25 பவுன் நகைய வராது. நாம இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம்னா, இப்ப இந்த தீபாவளி சந்தர்ப்பம், இப்பதான் நாம கேட்கணும். இப்ப நாம அடிச்சு கேட்கலன்னா வரவே வராது. நீங்க கேட்க போறீங்களா இல்லையா? நான் கேட்க மாட்டேன். பாவம். பாவமா? சரி நான் பாத்துக்கிறேன். எனக்கு எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இந்த தெருவுல புதுசா பால் ஒரு கையில நிறுத்த முடியும். என்னமாட்டீங்க கூப்பிடுறேன். பெரிய படத்தை தூக்கிட்டு அழுகிறாரு.
எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க இப்படித்தான் இருக்கீங்க. வளரவே இல்ல, அப்படியே இருக்கும். எங்க அம்மா மேல உங்களுக்கு என்ன பாசம்? சளி பிடிச்சிருந்தா தலைக்கு குளிக்க வேணான்னு சொன்னீங்க. அத சொல்லல, உங்க அப்பா முடிக்கு 2 கிலோ தேங்காய் வேணும், அதனால குளிக்க வேணான்னு சொல்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, எங்க அப்பா தேங்காயே போட மாட்டாரு, வேப்பெண்ணெய் தான் போடுவாரு. அது ஊர்லயே போட்டுட்டு வந்திருப்பாரு. அதான் கப்புனா தடிக்குதா? இன்னும் 2 போடுங்க. இது ரொம்ப கம்மியா இருக்கு. 2 போடுங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, போன வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு. ஆமா, இந்த வருஷம் 25 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் எவ்வளவு ஆகும் உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். 26 வருஷம் எப்பயா நீ ஊருக்கு போற? ஏன் பெரிய தொல்லையா இருக்க? என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு போது ஒரு வாட்ச் பிரசன்ட் பண்ண ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிழிச்சிங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு வாட்சை கொடுத்துட்டு மாப்பிள்ள, உன்னை விட்டு உங்க அக்கா ஓடிடுவான், உன் தம்பி ஓடிடுவான், உங்க அப்பா ஓடிடும், ஆனா அந்த வாட்ச் மட்டும் ஓடவே ஓடாதுங்க. அன்னையில இருந்து ஓடவே இல்லையா? அண்ணா அது ஓடாத வச்சு அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன். இனிச்ச சொன்ன வார்த்தை கரெக்ட் தானே, அது ஓடாதுன்னு சொன்னேன். ஓடாது கரெக்டா மெயின்டைன் பண்றது. நீங்க சாப்பிடுங்க பாய்ஜி, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருந்து ரெண்டு போடுமா. தொட்டு விடுத்தீங்க, பிணைஞ்சு விடுத்தீங்க, களி நீங்கிற மாதிரி. அப்பல இந்த வருஷம் தீபாவளி உங்களுக்கு 25வது வருஷம் தீபாவளி. ஆமா சாதாரணமா, அதனால 25 வருஷம் உன் பொண்ணோட வாழ்ந்துருக்கன்னா வேற எவன் உன் பொண்ணோட வாழ்வான்? இது இல்ல, அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பொண்ணோட வாழ்ந்துருக்கேன்னு அர்த்தம். 25வது என்னுடைய தீபாவளிக்கு எங்க ரெண்டு பேர்த்தையும் உங்க கிராமத்துக்கு கூட்டு போய் விருந்து வைக்கிறது தானே கேக்குறீங்க? அதான் இல்ல, நான் ஒண்டி கட்டி அங்க இருக்கிறத விட 25வது வருஷம் தீபாவளிய இங்கேயே கொண்டாடலான்னு வந்துட்டேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு வாரத்துல நம்ம குடும்பம் ஏழை ஆயிரும். ஐயோ நீங்க சாப்பிடுங்க, எங்க அப்பாவே பாத்துட்டு இருக்கீங்க. சத்தம் போய் பாருங்க என்னன்னு. மாமா ஊர்ல இருந்து லெட்டர் எழுதிருக்காரு. ஊதி எடுக்க வேண்டியது, சுட்டபல வேணுமா சுடாத பலம் வேணுமாங்கிற மாதிரி, சுட்ட கடிதம் வேணுமா சுடாத கடிதம் வேணுமா? படிக்கிறீங்களா கொஞ்சம்? ஏன் படிக்கிறேன், மதிப்பிற்குரிய சம்பந்தி குடும்பத்தாருக்கு அநேக வணக்கங்கள். யாருக்கு வேணும்? மாப்பிள்ளையும் கிருத்திகாவையும் விசாரித்ததா சொல்லவும் விசாரிச்சிருக்காரு. பெங்களூர் சைக்கிள் ஆயிருச்சு, ஆனால் பேங்க் 1 மாசம் சைக்காம் முடிந்தவுடன் தருவதாக சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் என்ன, கவலையே வேண்டாம். மற்றபடி தீபாவளிக்கு மாப்பிள்ளையும் மகனையும் அழைத்து செல்ல நேரில் வரும்போது எல்லாவற்றையும் விளக்கமாக கூறுகிறேன். அன்புடன் கதிரேசன். அப்புறம் என்ன, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த 25 சவரன் நகையை போடாம இருக்கிறதுக்கு வழி பாக்குறாங்க. என்ன விளையாடுறாங்க அவங்க? விளையாடுற வயசா இது? சும்மா இருங்க அருண், உன்னதாண்டா கூப்பிடுறத காதல விடலையா? உங்க மாமனாருக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு பதில் தந்தி கொடு.
நீங்க என் மனைவி கிருத்திகாவுக்கு 25 சவரன் போடுறதா ஒத்துக்கிட்டீங்க. அத இந்த தல தீபாவளி அன்னைக்கு போடலைன்னா உங்க பொண்ண நீங்க உடனே உங்க வீட்டு கூட்டிட்டு போங்க. நான் தல தீபாவளிக்கு வர மாட்டேன். ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்க எப்ப நகை போடுறீங்களோ அப்ப வந்து எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விடலாம். அது வரைக்கும் எங்க வீட்டு வாசல் மிதிக்க வேண்டாம் அப்படின்னு கண்டிஷன் எழுதுறேன். உங்க அம்மா சொன்னது கூட தந்தி கொடுக்கணும்னா ஒரு வாரம் ஆகும். எக்கச்சக்கமா பணம் செலவாகும். அந்த பணத்துக்கு நீ என்ன பண்ற, உங்க அம்மா கழுத்துல போட்டிருக்க பாரு செயின், அதை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை தந்தி அடிப்போ. மகனுக்கு இப்படிதான் அட்வைஸ் பண்றதா? டேய், இவர் பேச்ச கேட்ட நீ உருப்படவே மாட்டேன். இப்ப நான் சொல்றத கேட்டுக்கோ. என்னையும் மீறி உங்க மாமனார் வீட்டுக்கு நீ தல தீபாவளி கொண்டாட போன, அவ்வளவுதான். இங்க பாரு, நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நிச்சயமா உனக்கு தல தீபாவளி நடக்கும், கவலைய விடுங்க. என்ன பண்றது மாப்பிள்ள, தாய் இல்ல பொண்ணு? மகனுடைய வாழ்க்கையும் மருமகளுடைய வாழ்க்கையும் கெட்டு குடிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், அறிவுற்ற சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல காதல உழது எனக்கு திட்டதெல்லாம் கரெக்டா கேக்குமா? மெதுவா பேசினாதான் புரியுதா? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நான் அப்படித்தான் வர்றேன். ஓகே, அப்படி செஞ்சாதான் உங்க பொண்ணு திருந்துவான், மகனுடைய வாழ்க்கையும் மருமகளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகே, கை கொடுங்க. என்ன மாமா தனியா படிச்சுட்டு இருக்கீங்க? மாமா, சின்ன சந்தேகம். அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அவன் பார்க்கும்போது அவ பார்த்தா, அவ பார்க்கும்போது இவன் பார்த்தா, அதான அர்த்தம்? அது இல்ல அர்த்தம். புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. சரி, பூட்டு இருந்தது. புருஷங்காரங்க தான் பொண்டாட்டி கிட்ட சாவிய. அவ சொன்னா அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான், அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், இவனும் நோக்கின்தான் அவளும் நோக்கின்தான். மாப்பிள்ள, இங்க எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பெரும் அவசியம் இருக்கு. வணக்கம் சம்பந்தி. வாங்க 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 மாமா. எப்போ வந்தீங்க உங்களுக்கு? அதான் எப்படி இருக்கு என்ன மாப்பிள்ள? ஓகேமா, நல்லா இருக்கு மச்சான். யாரு இது? என்ன பையன்? என்ன தெரியல உங்களுக்கு? தெரியாதனாலதான் கேக்குறேன். அப்பா, இது மச்சாப்பா. ஓ, அந்த கல்யாணத்தன்னைக்கு பாயாசம் நினைச்சு ஒரு 15 டம்ளர் சாம்பார் குடிச்சிட்டு பிற்போக்கா அடைஞ்சானே. உட்காருங்க என்னமா குறைச்ச? நீங்க சௌக்கியமா தானே இருக்க? கபலா, என்ன அப்படி பேசிட்ட? வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மருமகளை மகளா நினைச்சு மாமியார் பாத்துக்கிறாங்கல்ல, அவளுக்கு ஒரு குறையும் இல்ல. தல தீபாவளிக்கு நம்ம மருமகனை நல்ல முறையில கூட்டு போகணும், அது முறையோட கூட்டு போகணும். அதெல்லாம் நடக்காது சம்பந்தியமா.
நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 25 சவர நகையை போட்டுட்டு அப்புறமா மாப்பிளை தலை தீபாவளி கூட்டிட்டு போங்க. அப்படி உங்களால போட முடியல, உங்க பொண்ணை மட்டும் வீட்டு கூட்டிட்டு போங்க. ஏன் அப்படி அலறீங்க? என்ன விஷயம் சொல்றேன் உனக்கு அவரை கட்டி கொடுக்கும் போது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்தா நான் கொடுத்தேன். 25 வருஷம் ஓடி போச்சு, வெள்ளி விழா கொண்டாட போறீங்க, இதுவரையில் என்னால வாங்கி கொடுக்க முடியல. என்னைக்கோ சொன்னது 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னாலும் இப்ப சொன்னாலும் வாக்கு வாக்குதான். அன்னைக்கு சொன்னாரு உங்க அப்பா மோட்டர் பைக் வாங்கிட்டு பிரமாதமா ஓடும், டீசல் போட வேணாம், பெட்ரோல் போட வேணாம், சுவிட்ச போட்டா பறக்குன்னாரு. எங்க பைக்கே காணாம், பைக்கு தான் வாங்கி ஒரு ஆரன் தான் வாங்கி கொடுக்கல, ஒரு டியூப்பு ஒரு இளவு வாங்கி கொடுக்கல, வாக்கு வாக்கு தான். அதனால மோட்டர் பைக் இல்லைன்னு நீ உன் வீட்டுக்கு போற. என்ன பேசுறீங்க? எங்க அப்பா பாவம் உண்டி கட்டையா கிராமம் என்ன உண்டி கட்டை? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வேணாம். ஓ இப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க அப்பா அகங்காரங்கிற இருட்டு விலகி தீபாவளி வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இனிமே உங்க பொண்ணுக்கு ஒரு குண்டு மணி நகை கூட நீங்க போட வேண்டாம். சந்தோஷமா தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைய பொண்ணே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியும். இது எல்லாம் விளையாடியா சொல்லுவாங்களா? பட்டாசு குளிச்சு நன்றி சொல்லுங்க. நீ கிளம்பு. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற. ஆக்ட் பண்ணா ஓவர் ஆக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா ஆக்ட் பண்ணவே மாட்டேன். சும்மா இல்லையா? அவருக்கு தெரியாதல்ல. பாருங்க, எங்களுக்கு 25வது சில்வர் ஜூபிலி தீபாவளி, அவங்களுக்கு தலை தீபாவளி, எல்லாருக்கும் நடக்கும் அன்புடன் வாழ்ந்தால் என்றுமே இன்பம். ஹாப்பி தீபாவளி.
அழி மரபுக்குள் செலவை வகுக்கும் குடும்பம் வாழும் சிறப்புடனே நல்லதை நினைத்தார் நல்லதே நடக்கும் அன்புடன் வாழ்ந்தார் என்றுமே இன்பம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி கதர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் சந்திப்போம்.